புதுவையை பொறுத்தமட்டில் கரோனா குறைந்து வருகிறது. கரோனா நோய் தொற்றின் வீரியம் குறைந்து வருகிறது. ஆனால் புதுவையில் பெருமைக்குரிய ஒரு விஷயம் என்றால், நான் முதல்வர் ரங்கசாமி அவர்களுக்கும் எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்வேன். அதிகாரிகள், நாங்கள், துணைநிலை ஆளுநர் என்ற வகையில் நான், முதல்வர் என்ற வகையில் அண்ணன் ரங்கசாமி அவர்கள், இவர்களெல்லாம் இணைந்து புதுச்சேரிக்கு என்று எந்த அளவிற்கு லாக்டவுன் இல்லாமல் அதே நேரத்தில் மக்களின் பொருளாதாரம் பாதிக்கப்படாமல், கோயில்களை திறந்து மக்களின் உணர்வுகளும் பாதிக்கப்படாமல், அதே நேரத்தில் எச்சரிக்கையாகவும் இருந்து ஒரு சூழ்நிலையை சமாளிக்க முடியும் என்பதை புதுச்சேரி முன்னுதாரணமாக காண்பித்திருக்கிறது. இதில் பல பேர் விமர்சனம் செய்தார்கள், நீங்கள் கோயிலை திறந்து வச்சுருக்கீங்க, தொழிலாளர்களை அனுமதிக்கிறீங்க, கடைகளை திறக்கிறீங்க அப்படின்னு. இதில் என்னென்னா, நாம் அபாயகரமான இடங்களில் அப்படிப்பட்ட முடிவுகளை எடுக்கவில்லை. அபாயம் இல்லாத எச்சரிக்கையுடன் கூடிய இடங்களில் எச்சரிக்கையோடு மக்களை இருக்க பழக வைத்திருக்கிறோம். மறுபடியும் நான் சொல்கிறேன், நாலாவது அலைன்னு ஒன்று கூட வரலாம். அதனால தான் நாம் இந்த கரோனா போன்ற சூழ்நிலையில் வாழ பழகிக்கொள்ள வேண்டும். மாஸ்க் போட்டுக்கணும். இப்போ கூட குறையுதுன்றவனை மாஸ்க் எடுத்துடக்கூடாது. இன்றைக்கும் சொல்கிறேன், நாம் எல்லாம் இந்த மூன்றாவது அலையில் கூட மிக அதிகமாக பாதிக்கப்படாமல் இருப்பதற்கு தடுப்பூசி தான் காரணம். இது உலக அளவில் நிரூபிக்கப்பட்ட ஒன்று. இன்று நமது நாட்டில் 160 கோடிக்கு மேலே டோசஸ் நம்ம போட்டிருக்கோம். பல நாடுகள் இந்த தடுப்பூசி கிடைக்காமல் தடுமாறி கொண்டிருக்கிறார்கள். 150 நாடுகளுக்கு நமது தடுப்பூசி ஏற்றுமதி ஆகிறது. அதனால தான் தடுப்பூசியை தயாரிப்பதற்கு உதவி செய்த ஹைதராபாடை சார்ந்த, ஆனால் தமிழகத்தை சார்ந்த எல்லா அவர்களுக்கும், சுஜித்ரா எல்லா அவர்களுக்கும் பத்மஸ்ரீ விருது கொடுத்து கௌரவித்திருக்கிறது இந்திய அரசு. அதற்கு நான் எனது பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏனென்றால் அவர்களோடு பயோடெக் நிறுவனத்திற்கு நான் போயிருந்தேன். அங்கே போய் எவ்வளவுக்கு அவ்வளவு அவர்கள் விஞ்ஞானிகளை ஊக்கப்படுத்தினார்கள் என்று. அது மட்டுமல்ல, இப்போ குழந்தைகளுக்கான சொட்டு மருந்து தடுப்பூசி அந்த நிறுவனம் பாரத் பயோடெக் தயாரித்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் ஒரு கரோனா காலத்தில் நமக்கு தடுப்பூசி தயாரிப்பதற்கு உதவி செய்த எல்லா அவர்களுக்கும், சுசித்ரா எல்லா அவர்கள் ரெண்டு பேருமே தமிழகத்தை சார்ந்தவர்கள், அவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கி மரியாதைக்குரிய பாரத பிரதமர் கௌரவித்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதே போல் இங்கே நமது புதுச்சேரியிலையும் ஒரு நமக்கு கலைஞர் அவர்களுக்கு ஒரு விருதங்க கலைஞருக்கு கிடைத்திருப்பது மிகுந்த மகிழ்ச்சியை தருகிறது. அதனால தான் எந்தவித சிபாரிசும் இல்லாமல் இப்பொழுதெல்லாம் பத்மஸ்ரீ விருதுகள் அளிக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. அதற்கு எனது நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இல்லை, தமிழ்நாட்டில் இப்போ ஒரு ஆரோக்கியமான ஒரு சூழ்நிலையை நான் பார்க்குறேன். அவங்க இப்போ லாக்டவுனை ரிலாக்ஸ் பண்ணுறாங்க, கோயில்களை திறக்கிறாங்க, பள்ளிகளையும் திறக்கிறாங்க. இது ஒரு ஆரோக்கியமான முடிவு என்று தான் நான் சொல்கிறேன். நம்மளோட போர்டும், புதுச்சேரியில் உள்ள பள்ளி போர்டும் ஸ்கூல் போர்டும், நம்ம தமிழகத்தில் உள்ள ஸ்கூல் போர்டை தான் நம்ம பின்பற்றி வருகிறோம். இங்கே பாதுகாப்பான சூழ்நிலை தான் இருக்குது. அதனால் முதலமைச்சரும் கல்வி அமைச்சர்கிட்டையும் கலந்து ஆலோசித்து பள்ளிகள் எப்போ திறக்கலாம் அப்படின்ற முடிவு எடுக்கப்படும். விரைவில் பள்ளிகள் திறப்பது நல்லது என்பது தான் எனது கருத்தும்.
ஏனென்றால் பிள்ளைகள் பள்ளிக்கு செல்லும் பொழுது ஒரு நல்ல மனநிலையில் இருக்கிறார்கள் என்று மனநல ஆலோசகர்கள் சொல்கிறார்கள். அதனால் இன்று எல்லாருமே ஒரு பாதுகாப்பான சூழ்நிலை. அது மட்டும் இல்லை, 15 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு முழுமையாக தடுப்பூசி போட்டு இருக்கிறோம். குழந்தைகள் ஒரு பாதுகாப்பான சூழ்நிலையில் இருக்க வேண்டும். அதனால் விரைவில் பள்ளிகளை திறப்பது நல்லது என்று உலக அளவிலே கூட உலக சுகாதார மையத்தை சார்ந்தவர்கள் கூட சொல்கிறார்கள். தமிழகத்திலும் திறப்பதனால் அதே பாடத்திட்டத்தை நாமும் பின்பற்றி கொண்டிருப்பதால் விரைவில் திறப்பதற்கான ஏற்பாடு செய்யப்படும். அது நான் முதலமைச்சர் அவர்களும் கல்வி அமைச்சரிடம் அலந்து ஆலோசித்து அதற்கான தேதி அறிவிக்கப்படும். இல்லை, அந்த 12 இருந்து 15 இருந்து 18 வயது உள்ளவர்களுக்கு ஓரளவுக்கு முழுமையாக செலுத்தியாச்சு.